தம்பி தம்பி என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் செஞ்ச குற்றத்துக்காக உங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டதா கேள்விப்பட்டேன். என்ன மன்னிச்சிருங்க தம்பி, என்ன மன்னிச்சிருங்க. ஐயா, எனக்காக நீங்க இவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிக்க கூடாது. போறேன் போறேன். வைர நகையை திருடின உண்மைய உங்க அப்பா கிட்ட நானே போய் சொல்றேன். காதர் பாய், அவசரப்படாதீங்க. எங்க அம்மாவோட அன்புக்கு முன்னாடி, என் தங்கச்சியோட பாசத்துக்கு முன்னாடி, எங்க அப்பாவோட மௌனத்துக்கு முன்னாடி, நீங்க தான் குற்றவாளின்னு சொல்லிருக்க முடியும். ஆனா என் கண்ணுக்கு முன்னாடி அவங்க யாரும் தெரியல, உங்க மகதான் தெரிஞ்சா. ராஜா, நான் எடுக்கல, பாய் தான் எடுத்தார்னு சொல்லியிருந்தா நான் உங்களை பிரிஞ்சிருக்க மாட்டேன். உங்க மக உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பா. ஒரு திருடனோட மகளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு மாப்பிள்ள போயிருப்பாரு. தகப்பனோட செயலை நினைச்சு உங்க பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கணும்னா போங்க சொல்லுங்க. ராஜா, நீங்க வயசுல சின்னவரா இருந்தாலும் அனுபவத்துல என்ன விட ஒசந்துட்டீங்க. நீங்க எங்கேயுமே போக வேண்டாம், என் வீட்டுக்கு வாங்க, அங்கேயே தங்குங்க. வாங்க வாங்க. எங்க அவசரமா புறப்பட்டீங்க அப்பா? அவரை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களா? அவரா? ஓ, யார் அவரு? உங்க புருஷரா? அவர் அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டா நீங்க இந்த வீட்டுக்கு கூட்டி வர போறீங்களா? அப்பா, நல்லா இருந்த குடும்பத்தை பிரிச்சு பாவம், உங்களை சும்மா விடாது. ஓ சாபம், என்ன ஒண்ணும் பண்ணாது. உன்னாலையும் நான் போறது தடுக்க முடியாது. அப்போ உன் தலையெழுத்த மாத்த யாராலையும் முடியாது. குடும்பத்துல குழப்பம் ஏற்பட நீங்க தானே காரணம். இப்போ எல்லாரையும் எழுந்து நிக்கிறவருக்கு நான் தான் ஆதரவு. இங்கிருந்து நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அப்படின்னா நான் விஷம் குடிச்சு சாகுறத உங்களால தடுக்க முடியாது. நினைக்கிறேன் இல்ல, அவன் உயிர் இந்த துப்பாக்கிக்கு பலியாகணும்னா நீ வெளியே போ. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த ஊருக்காக எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காங்க. பட்டதாரி லோன்ல உங்களுக்கு ஒரு 25,000 பணம் தரேன். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க, இந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார். சார், இதுல தகப்பனார் பேரு? மனுஷன் பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரைக்கும், பள்ளிக்கூடத்துல சேர்றதுல இருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் தகப்பன் பேர் வேணும்ப்பா. அப்பா பேர் எழுதுனாதான் லோன் தருவீங்களா? கண்டிப்பா. உங்க பேர்ல நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அம்மா, என் மக வந்துட்டான். என்னங்க அம்மா? என்னங்க ராஜா? அம்மா, ஓ!
ஆட்டாமே நாட்டாமே, என் தங்கச்சி போயிட்டா, என் தங்கச்சி போயிட்டா. நான் அனாதை ஆயிட்டேன். மகனேன்னு கூப்பிடுறதுக்கு அம்மா இல்ல, அண்ணான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு தங்கச்சி இல்ல, அத்தான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு மனைவி இல்ல. நான் அனாதை ஆயிட்டேன். ஆட்டாமே நான் அனாதை ஆயிட்டேன். சைடு கொண்ட யாரு கூப்பிடுறா? ஏய், நான் தான் ஆட்டாம. இவன் வேற இடையில அடைஞ்சல் பண்ணிக்கிட்டு சோகத்தை சொந்தக்காரங்கிட்ட சொல்ல முடியா? உன் சோகத்தை என்கிட்ட சொல்லு. நாட்டாமே என் தங்கச்சி போயிட்டா, அந்த சோகத்தை நான் மறக்கணும். மறந்துரு. அதுக்கு நான் தண்ணி அடிக்கணும். அடிச்சிருக்கோம். வா. உன் தங்கச்சி தான் செத்து போயிட்டாளே, இனிமே உன்னை அந்த வீட்டுல வச்சிருப்பாங்களா? சின்னதுக்கு ரெண்டுக்கு தான் அப்பப்ப தண்ணி ஊத்தி அமுத்தி வச்சிருக்கனே, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அதுங்க உங்ககிட்ட ஏமாறுமா? பெருசு இருந்துச்சுன்னா என்ன வெளியே அனுப்பிச்சிருக்கோம். இப்ப நான் அதுகளை அனுப்பாம இருந்தா சரி. ஆமா, பெருசு இப்ப என்ன பண்ணுது? ஏதோ பிளட் பேங்க்ல கடன் வாங்கி, ஏதோ பேங்க்ல கடன் வாங்கி தங்கச்சி பேர்ல தொழில் ஆரம்பிச்சிருக்கானா? என்ன தைரியம் இருந்தாரு இப்படி செய்வேன்? உன்னை கட்டிக்க போறவ அடுத்த வாரம் ஆங்காங்கில இருந்து வர்றான். அது வரைக்கும் நீ இங்கேயே கிட. அப்பா அப்பாதான் அப்பா. அப்பா, நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிட்டேன்ப்பா. எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டேன். எல்லா சப்ஜெக்ட்லயும் நான் தான் அதிகமா இருக்குன்னு எங்க டீச்சர் சொன்னாங்கப்பா. இந்த தடவை எனக்கு எல்லா பாடத்தையும் ராஜண்ணா தான் கத்து கொடுத்தது. நான் என்ன உங்ககிட்ட கோடி கோடியா பணமா கேட்டேன்? ரெண்டு பக்கில இவங்களுக்கு போத ஏறணும். மாமா, என்னது ரூம்ல இருந்து இன்னைக்கு ஹாலுக்கே வந்துட்டோம்? படிப்படியா முன்னேறி இருக்கும்டா. முதல்ல ரூம்ல இருந்தோம், இப்ப ஹாலுக்கு வந்திருக்கோம். நாளைக்கு டைனிங் ஹால், நாளை மறுநாள் தெருவுக்கு வந்துருவோம். ஐயோ, அங்கேயும் அடிக்கணும்டா. என்ன சோடாவுக்கு வாய் வைக்கலையா? மாமா திறக்கவே இல்ல. அப்பாவுக்கு தெரிஞ்சா சோடாவுக்கு வாய் வைக்கலங்கிறதா? இல்ல குடிக்கிறது. அவருக்கும் ஒரு பக்கு ஊத்தி கொடுத்துருவோம். ஐயோ, அப்பா நம்மள கொண்டுடுவார். அதுக்கு இத பத்தி தெரியாது. தெரிஞ்சிருந்தா நமக்கு முன்னாலேயே உட்கார்ந்துருவார். உங்க அப்பா இப்ப இருக்க நிலைமையில இது தேவை. மருந்துன்னு கலந்து கொடுத்துடலான்னு என்ன கெடுத்துட்டானுங்க. உனக்கு தான் தெரியுமே, சின்ன பிள்ளையில நான் பால் பட்டியோ கூட கையில தொட மாட்டானு. இப்ப பிராந்தி பட்டியோ தொட வச்சுட்டானுங்களே வச்சுட்டானுங்களே. மணி அடிச்சு கொடுக்கறானுங்க அம்பளம். டே, தண்ணிய போட்டா அப்பாங்கிற மரியாதை கூட இல்லையா? எந்திரா. என்னடா அம்பளம், தங்கச்சி பேரை சொல்லியும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சையும் பிள்ளைங்களை கெடுத்துட்டேன். அவ இல்லாத வீட்டுல உனக்கு இடம் இல்ல. போ. உன் பசங்களை நானா கெடுத்தேன்? இவனுக்குதான் என்ன கெடுத்துட்டானுங்க. இப்படியே விட்ட நீ கொட்டாய விடும் போது உன் வாயில பிராந்தியை ஊத்தி கொடுத்துருவானுங்க. இது பத்தாதுன்னு ஜிஞ்சர் கேட்கிறானுங்க. உண்மை சொல்ல விட மாட்டேங்க. இந்த வீடு இல்லைன்னா இன்னொரு வீடு கிடைக்காமல போக போகுது. அம்பளம், வீட்டுக்குள்ள வரும்போது வாசப்படியை மிதிக்காம வந்தேன், வெளிய போகும்போது மாடிப்படிய மிதிக்காம போறேன். நான் ரோசக்காரன். சரக்கு குட்டிர போது நல்ல வேலை. என்னடா ஏண்டா உங்களுக்கு என்ன பைத்தியமா? எப்படி இருந்த என்ன பழக்கம்? பெரியண்ணி ரெண்டு பேரும் போகாதீங்க. நீ இத பார், நாங்க இங்க இருக்கணும்னு நீ நினைச்சேனா? உங்க அப்பாவை
எங்க ரெண்டு பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்க சொல்லு. என்ன சொன்னீங்க? உங்க அப்பாவை மன்னிப்பு கேட்க சொன்னேன்.